சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த லயன் முத்துவேல் என்பவர் பி எம் ரெட்டி, முத்து கிருஷ்ணா மற்றும் முத்து என்று தனது பெயர்களை மாற்றி மாற்றி எழுதி மோசடியில் ஈடுபடுவது வழக்கமாகும். இவர் மதுரையில் உள்ள சேது பொறியியல் கல்லூரியினை நடத்தி வரும் முகமது ஜலீல் என்பவரிடம் கல்லூரி அபிவிருத்திக்காக 200 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு கமிஷனாக 5 கோடியே 46 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கூறி பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் சொன்னபடி கடன் வாங்கி தராமலும் வாங்கிய பணத்தை திரும்ப தராமலும் ஏமாற்றியதால் முத்துவேல் மீது மோசடி புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து முத்துவேல் உள்பட 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் மீது 10க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் இருப்பதும் 15 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏமாற்றியிருப்பதும் தெரிய வந்தது. அவர் வைத்திருந்த 120 சவரன் தங்க நகைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மோசடி பணத்தில் கட்டியுள்ள வீடுகள், வணிக நிறுவனங்கள் என 15 அசையா சொத்துக்கள், வங்கி கணக்குகளையும் முடக்கினர். இதுகுறித்த ஆதாரங்களை சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றத்தில் நடவடிக்கை எடுக்கும் வகையில் அமலாக்கத்துறைக்கும் போலீசார் தகவல் அனுப்பியுள்ளனர்.